தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தென்காசி மாவட்டத்திலே அமைந்துள்ள சங்கரன் கோவில். அதிலிருந்து 7 கிலோமீட்டரிலே உள்ள புத்த விகார் வீரிருப்பு என்ற ஒரு கிராமத்திலே அமைந்துள்ள ஒரு புத்த விகார், அதாவது உலக அமைதி கோபுரத்தின் சிறப்பு பிரார்த்தனை என்று அவர்கள் அழைப்பதில் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று தபாலிலே மதுரை இந்த பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட அழைப்பிதழ் கிடைக்கப்பெற்றது. அதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடம் எங்கே இருக்குன்றது கேட்டிங்கன்னா, சங்கரங்கோயிலிருந்து புளியங்குடி போகிற வழியில் ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ளே அமைந்திருக்கிறது இந்த வீரிருப்பு என்ற ஒரு கிராமம். இந்த வீரிருப்பு என்ற ஒரு கிராமத்திலே அற்புதமாக கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்த அமைதி கோபுரத்தை புத்த பிக்கு திரு எம் இஸ்தானி அவர்கள் வந்து ஜப்பானில் புத்த பிச்சு அவர் தன்னை சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு அப்படியே இந்தியாவுக்கு வந்து உலக அமைதிக்கான ஒரு கோபுரம் எழுப்பணும் அப்படின்னு வர்றபோது பல்வேறு இடங்கள்லையும் அவர் தேடியிருக்கிறாரு. கடைசியில் ஒருத்தர் வந்து இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், அவர் வந்து சங்கரங்கோயிலுக்கு அருகே எனக்கு சொந்த இடம் இருக்குது, ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு மலை அடிவாரம், மலையும் ஒரு சிறுக்குன்ற மாதிரி அமைந்துள்ளது, இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இந்த உலக அமைதிக்கான கோபுரத்தை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு ஃப்ரீயாக இடம் கொடுத்துருக்கிறார் புத்தர் கோவில். அந்த அழைப்புதல் தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக இங்கே படிக்கப்படுகிறது. உலக அமைதி கோபுரத்தின் சிறப்பு பிரார்த்தனை. நாமோ மியோ ஹோரென்கே கியோ. நாமோ மியோ ஹோரென்கோ ஹோரென்கே கியோ. அனைத்து உயிர்களிடமும் உள்ள இறைத்தன்மையை வணங்குகிறோம். இதுதான் அவங்களோட மந்திரம். அன்புடைய ஈர் வணக்கம். வருகிற 30/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் வீரிருப்பு உலக அமைதிக்கான புத்தர் கோவிலில் வைத்து அமைதி பிரார்த்தனை நடைபெறவிருக்கின்றது. பிரார்த்தனை தான். இந்த அமைதி பிரார்த்தனையில் அனைத்து சமய சகோதர சகோதரிகள் கலந்து கொள்கின்றனர். அருளுரை வழங்குவது வந்து திருமதி பத்மபூஷன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள், ஊழியர் ரகம், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். இவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து அருளுரை வழங்குவதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்து அவருடைய அருளுரை அன்று வழங்கப்பட இருக்கிறது. சிறப்புரையாக காவல்துறை கண்காணிப்பாளர், அது சங்கரவேல் பக்கத்தில் புளியங்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருமிகு வெங்கடேஷ் அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். அப்புறம் சிவகங்கை மாவட்டம் புத்தா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி பாகனேரி டாக்டர் வி எஸ் சுப்புராஜ் அவர்கள், மகாத்மா காந்தி பியூஜி குருஜி அமைதி மையம் வீரிருப்பு, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் பாகனேரின்னு ஒரு கிராமம் இருக்குது, அதில் புத்தா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டியாக இருப்பவர் தான் மணிகண்டன் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் தான் புத்தா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டியாக இருக்கிறாருங்க. அதற்கப்புறம் டாக்டர் வி எஸ் சுப்புராஜ் அவர்கள், மகாத்மா காந்தி பியூஜி குருஜி அமைதி மையம் வீரிருப்பு. ஆக சிறப்புரையாக திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர். அதற்கு முன்னாடி அருளுரை வந்து திருமதி பத்மபூஷன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள், ஊழியர் ரகம், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். 1, அருளுரை. 2வதாக சிறப்புரை வந்து திருமிகு வெங்கடேஷ் அவர்கள், டிஎஸ்பி புளியங்குடி அவர் வந்துடுறார். அடுத்து திருமிகு மணிகண்டன் சொக்கலிங்கம் அவர்கள், புத்தா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி பாகனேரி சிவகங்கை, அவங்களாம் சிறப்புரை வழங்குறாங்க ரெண்டு பேரும். 3வது நபரம் டாக்டர் வி எஸ் சுப்புராஜ் அவர்கள், மகாத்மா காந்தி பியூஜி குருஜி அமைதி மையம் வீரிழப்பு, இவங்க 3 பேரும் சிறப்புரை வழங்குவதற்கு ஒப்புதல் தந்துள்ளார்கள் போல் தெரிகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ளும்படி அனைவரையும் இந்த உலக அமைதி கோபுரத்தின் நிர்வாகிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். இவர்களெல்லாம் கலந்து கொண்டு அமைதி பிரார்த்தனையில் சிறப்பிக்க உள்ளார்கள் மற்றும் தாங்கள் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அன்று நண்பர்களுடன் கலந்து கொண்டு இறையருள் பெறமிக்க அன்புடன் அழைக்கிறோம். இதுதான் அவர்களோட அழைப்பு. இங்கனம் உலக அமைதி பணியில் புத்த பிக்கு அருத்திரு எம் இசிதானி அவர்கள், நிப்போன்சன் மியோ ஹோஜி தமிழ்நாடு, உலக அமைதி புத்தர் கோவில் வீரிருப்பு சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டம். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அமைதி பெறுங்கள்.
மதியம் 12 மணிக்கு மதிய உணவு பிரசாதம் வழங்கப்படும் அப்படிங்கிறது அந்த நோட்டீஸில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விழா நடைபெற இருப்பது 30/8/2024, அது வந்து வெள்ளிக்கிழமை வருது. இதோட தொடர்பு எண் கொடுத்துருக்குறாங்க, ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா 9842197716 செல் நம்பர் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது 9842197716 மீண்டும் சொல்லப்படுகிறது, செல் நம்பர் 9842197716. இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக மதுரை மற்றும் பர்கத்து மாவட்டங்களிலிருந்தெல்லாம் வந்து அன்பர்கள் வந்து இந்த விழாவில் பெருவாரியாக கலந்து கொள்வது உண்டு. இவர்களுக்கு வாய்ப்பாக காலையில் மதுரையிலிருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போகுதுங்க. அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 9:30 மணிக்குள்ளே சங்கரம்கோயில் போயிடலாம். சங்கரம்கோயிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷேர் ஆட்டோ, நிறையா ஆட்டோஸ் நிற்கும். அதில் மூணு நாலு பேராக சேர்ந்து இந்த அமைதி உலக அமைதிக்கான கோபுரமாகிய வீரிருப்பில் கட்டியிருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த வீரிருப்பு கோயிலுக்கு செல்லலாம். இதனை அழைப்பதாக கருதி அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படி விழாக்குழுவினர் கேட்டுக்கொள்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பது மதுரை ராமானுஜம். அனைவருக்கும் வணக்கம், வணக்கங்கள் பல. விழாவிலே கலந்து கொண்டு அற்புதமான இந்த இறை அருள் பெறுவதற்கு அவர்கள் அழைப்பது போல் இவரும் அழைக்கிறார். அனைவரும் வருக வருக வருக. வணக்கம்.